Hi guys, welcome to Royal Dakshin. To all my viewers and great supporters, I wish you a very very happy and healthy new year. இந்த புது வருஷத்தை ஒரு ஸ்வீட் ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க காசி அல்வா எப்படி செய்யறங்கிறத பார்க்கலாம். இந்த காசி அல்வா வெள்ளை பூசணிக்காயை வச்சு தான் நாம் செய்ய போகிறோம். ஸோ இந்த பூசணிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கிட்டா நம்ம தோல் சீவவும் பின்னாடி துருவவும் வசதியாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கிட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விதை மற்றும் சாஃப்டான பகுதியையும் அந்த பூசணிக்காய் துண்டுலேருந்து நீக்கிடலாம். பின்னாடி இந்த எல்லா துண்டுகளையும் இதே மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த பூசணிக்காய் துண்டுகளை சின்ன துருவலாக துருவறதில் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்த பிறகு அதை நாம் மஸ்லின் கிளாத்தை வச்சு இந்த பூசணிக்காயிலேருந்து தண்ணியை பிழிஞ்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணியை பிழிஞ்சு அதை தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். துருவின பூசணிக்காய் துண்டுகளையும் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் நான் இந்த மாதிரி தண்ணியை தனியாக பிழிஞ்சு எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இந்த காசி அல்வாவுக்கு கிளாசி டெக்ஸ்சரை கொடுத்து நல்ல டேஸ்டையும் கொடுக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பேனில் கீ சூடு பண்ணி நாம் நட்ஸை வறுத்தெடுக்க போகிறோம். முதல்ல முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். அது கூடவே நாம் சாரப்பருப்பையும் சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து அதை எடுத்து உரமாக வச்சுக்கலாம், பின்னாடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். உருளியை வச்சு அதில் அந்த பூசணிக்காய் துண்டுலேருந்து புளிஞ்சடித்த அந்த தண்ணீரை நாம் முதல்ல கொதிக்க விட்டுறலாம். இந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பச்சை ஏலக்காயை ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி அல்வாவில் போடும் பொழுது அதோட சுவையே வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ பொடி பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கிங்க, பின்னாடி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ தண்ணி கொதி வந்துட்ட பிறகு அதில் நம்ம அந்த துருவி வச்ச அந்த பூசணிக்காய் துண்டுகளை, இந்த புளிஞ்சு வச்ச பார்த்தீங்களா, அந்த துண்டுகளையும் இந்த தண்ணியோடு சேர்த்து நாம் வேக வைக்க போகிறோம். இந்த தண்ணி நல்லா சுண்டி இந்த பூசணிக்காய் வெந்து வரணும். அது வரைக்கும் இதை நாம் வேக வைக்கலாம். இதில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. அந்த தண்ணியிலே இந்த பூசணிக்காயும் வெந்து வந்துடணும். ஓகேங்களா? அப்படி பண்ணும்பொழுது மட்டும்தான் நமக்கு நல்ல டெக்ஸ்சரை கொடுக்கும் இந்த அல்வாவுக்கு. இது கூடவே நம்ம தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்து இந்த பூசணிக்காயோட குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அல்வா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக் பண்ணும் பொழுது அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா அதுக்கு சுவையை கூட்டி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த அல்வாவுக்கு சேஃப்ரன் போட்டு பண்ணிங்கன்னா நல்ல கலரையும் நல்ல வாசனையும் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் சேஃப்ரன் சேர்த்து இந்த அல்வா பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான கலர் வந்துருச்சு. இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி வச்ச அந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துங்க. இதுக்கு ஒரு நல்ல வாசனை இருக்குது. ஸோ அதையும் இந்த அல்வாவோட சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்க போகிறோம். ஏன்னா இந்த சுகரை கிறிஸ்டலைசேஷன் ஆகாத பார்த்துக்கணும்.
அதுக்கப்புறம் அந்த வறுத்து வச்ச அந்த நட்ஸை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அல்வா நல்லா திரண்டு வரும் பொழுது கடைசியாக நெய் விட்டு நல்ல அல்வாவை கிளறி நாம் இறக்கி வச்சு பரிமாற வேண்டிதான். இந்த அல்வா பார்த்தீங்கன்னா கிளாஸியும் கிரன்ச்சி டெக்ஸ்சரோட சூப்பரான இந்த காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. அல்வாவை நீங்கள் செஞ்சு அக்கேஷன் லைக் நியூ இயருக்கு உங்களோட ஃபேமிலியில் உள்ள லவ்ட் ஒன்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா தே வில் பி வெரி ஹாப்பி. ஸோ இந்த அல்வாவை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.